மணிஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சனி பெயர்ச்சி பலன்கள் 2020 முதல் 2023 வரை எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நேயர்களே, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இனி வீடியோ பார்க்கலாம். விகாரி வருடம் தை மாதம் 10ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு நகர்கிறார். சனி பகவானின் பார்வை 3, 7, 10ஆம் இடங்களின் மீது விழுகிறது. தனுசு ராசியில் இருந்து சனி பகவான் 3ஆம் பார்வையாக மீன ராசியையும், 7ஆம் பார்வையாக கடக ராசியையும், 10ஆம் பார்வையாக துலாம் ராசியையும் பார்வையிடுகிறார். சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியான தனது சொந்த வீட்டிற்கு செல்கிறார். சனியின் சஞ்சாரம் பார்வையால் இன்னும் 2.5 ஆண்டுகளுக்கு மேஷம், ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் அதிக பலன்களையும் லாபங்களையும் வளர்ச்சியையும் ராஜயோகத்தையும் பெறப்போகின்றனர். அதே நேரத்தில் தனுசு, மகரம், கும்பம் ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியும் துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும் நடைபெறப் போகிறது. மிதுனம் ராசிக்கு அஷ்டம சனியும், கடக ராசிக்கு கண்டச்சனி காலம் தொடங்கப் போகிறது. சனி பெயர்ச்சி பலன்கள் கும்பராசி. கும்பம். சனி பகவான் ஒருவரின் ராசிக்கு 12, 1 மற்றும் 2ஆம் வீடுகளில் இருப்பது 7.5 சனி காலமாகும். முதல் 2.5 ஆண்டுகள் விரய சனி, 2020ஆம் ஆண்டு முதல் கும்பராசிக்கு விரய சனியாக 7.5 சனி தொடங்குகிறது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி, ராசி அதிபதியும் ஆவார். 7.5யோ அஷ்டமத்து சனியோ கண்டச்சனியோ எதுவாக இருந்தாலும் நன்மையே செய்வார். எனவே கவலைப்படாமல் இந்த 7.5 சனி பகவானை கடந்து விடலாம். இந்த காலகட்டத்தில் பணத்தை பணமாக வைத்திருக்காமல் சொத்துக்களில் முதலீடு செய்யலாம். விபரீத ராஜயோகத்தையும் தருகிறார் சனி. காரணம், சனி பகவான் உங்கள் ஆட்சிநாதன். சம்பாதித்த பணத்தை செலவு பண்ணும் காலம், சுபவரியத்திற்கு செலவு பண்ணுங்க. சனி மகரத்தில் அமர்ந்து உங்களது தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானமாக 2வது ஸ்தானத்தை பார்க்கிறார். சனி வாயினால் வம்பு வழக்குகள் வரலாம், நாவடக்கம் தேவை, எதை பேசினாலும் பிரச்சனை வரலாம் என்பதால் வாயை மூடி பேசவும். ஈகோவை விட்டு கொடுங்க. குடும்பஸ்தானத்தை சனி பரப்பதால் பிரச்சனைகள் வராமல் இருக்க விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். எதிரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படும். எதிர்பார்த்த விரும்பிய நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். வேலையில் ஊதிய உயர்வு கிட்டும். பதவி உயர்வு ஒரு சிலருக்கு அமையும். பலருக்கு வெளிநாடுகளில் வேலை கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. அடிக்கடி ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் செய்ய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையும். மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துதல் வேண்டும். கல்விக் கடன்கள் எளிதாக கிடைக்கும். தவறு செய்தால் மட்டுமே தண்டிப்பார். தலையில் குட்டி உங்கள் தவறை சுட்டி காட்டுவார். வம்பு வழக்குகளில் இருந்து ஒதுங்கிடுங்கள். பரிகாரம், திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை தரிசித்து வரவும். நேயர்களே, இந்த குறுந்தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.